பொதுவாகவே பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு காண்றதுக்கு தான் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம தேடி போவோம் ஸோ அந்த விதத்தில் இப்போ நிறைய பேருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு முக்கியமாக வந்து தொடர்ந்து நேர்காணலில் பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் ஜோதிட ரீதியான நிறைய கேள்விகளுக்கு நமக்கு அற்புதமான விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க திரு பண்டிட் விஜய் சார் அவர்கள் அவங்க தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க முதல்ல அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன்

அப்போ கூடையவர் ஏழில் இருக்கார் அஞ்சு குடையவர் ஏழில் இருக்கார் அப்போ நாலுக்குடையவர் பார்க்குறாரு அஞ்சுங்கிறது தாய் மாமன் சொல்லக்கூடியது ஒரு சில ஜோடியர் ஆறாம் இடத்தை எடுப்பாங்க நாங்கள் சவுத் சைடில் அஞ்சாம் இடத்தை எடுப்போம் ஒரு சில ஜோடர்கள் வந்து ஆறாம் பாவகத்தை பயன்படுத்துவாங்க நாங்கள் தென் மாவட்டத்தில் அஞ்சாமிடம் தான் மாமன் ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ அஞ்சாம் அதிபதி ஏழில் நாலு குடையவர் பார்க்குறாரு நாலுங்கிறது ட்ரெஸ்ஸு அஞ்சுங்கிறது தாய் மாமன் ஏழுங்கிறது திருமணம் அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணு கல்யாணமே ஆகலை நான் என்ன சொன்னேன்னா இவங்க தாய் மாமா இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அதை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்து மேட்ரி மோனியில் கொடுக்கணும் அதை கொடுக்க சொல்லுங்கள் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடும் இது ஒரு பரிகாரமாக சார் இது செய்யுங்க நடக்கும் சரி சந்தோஷன்னு எதாவது மாமா பேர் இருக்கா கரெக்டு சார் பொண்ணோடைய எங்கள் தாய்மாமா பேர் சந்தோஷ் தான் அப்போ அவர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதான் பரிகாரம் வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை அந்த பொண்ணு போட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த மேட்ரி மோனிக்கு கொடுத்து அந்த பொண்ணுக்கு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே மேரேஜ் ஆச்சு ஓ சூப்பர் சார் இப்படிலாம் சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் மூணு குடையவர் ஏழில் மூணு குடையவர் ஏழில் மூணாம் இடம் தான் மாற்றம் மூணாமிடம் தான் மாற்றம் ஏழாம் இடங்கிறது திருமணம் காலபுருஷனுக்கு மூணாவது வீடுங்கிறது மிதன வீடு மேசம் ரிஷபம் மிதுனம் இந்த மிதனங்கிறது ரெட்டைத்தன்மை நீங்கள் மிதன ராசி சிம்பல் பாருங்கள் ரெண்டு ஜெமினி பொம்மை பீப்பு மாதிரி இருக்கும் அதான் மிதன ராசி சிம்பல் பொதுவாக மிதனங்கிறது ரெட்டைத்தன்மைன்னு வேறு ட்வின்ஸ் ரெட்டைத்தன்மை அப்படிங்கிறது மிதுனம் நட்சத்திரங்களில் சில நட்சத்திரங்களில் ட்வின்ஸ் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அஸ்வினி டுவின்ஸ் நட்சத்திரம் உத்தரம் இப்படி சில உடைந்த நட்சத்திரங்கள்லாம் டுவின்சன் எடுக்கலாம் ராகேது வக்கரம் பெற்ற கிரகத்தோட நட்சத்திரம் எடுத்தாலும் டுவின்சன் எடுக்கலாம் அப்போ அந்த ஜாதகத்தில் மூணு கூடிய ஏழில் இருக்கார் அப்போ ரெட்டத்தன்மை அப்படின்னு அர்த்தம் திருமணம் ரெட்டிப்பாகுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதில் புதனே சம்மந்தப்பட்டு உக்காந்துருக்கார் புதன்தான் ட்வின் ரெட்டத்தன்மை அப்போ இவங்களுக்கு திருமணத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக வந்து திருமணத்துக்கு வந்து பார்க்குறது நான் வந்து மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் தான் பார்ப்பேன் நாலு கெட்டு போனால் திருமண வாழ்வு சிறக்காது இடம் கெட்டாலும் திருமண வாழ்வு சிறக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட விதி நான் பண்ணுற முறை அது பார்த்தோன்னே டக்குனு பெண் ஜாதகம் மூணாம் இடம் எப்படி இருக்குது சரி மூணாம் இடம் சரியில்லை மூணாம் இடம் நல்லாயிருக்கு கல்யாணத்துக்கு பிரச்சனை இல்லை போங்க ஏன் அப்படின்னா தாலி எங்கே கட்டுவோம் கழுத்தில் தான் கட்டுவோம் மூணாம் இடம் தான் கழுத்து புண்ணேக மன்னன் படம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சத்தம் இந்த நேரம் பாட்டில் இருக்கும் கன்னியின் கழுத்தை பார்த்தால் மனம் ஆகவில்லையேன்னு இருக்கா இல்லையா பாட்டு எழுதுனவர் என்ன விவரம் இல்லாமல் எழுதியிருக்காரு பொண்ணு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கழுத்தை பார்த்தோன்னு சொல்கிறோம் தாலியா தாலி தாலி குடி இருக்கா பார்த்தேன்னு சொல்லுதோம் அப்போ எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் மூணாம் இடத்தை தான் திருமணத்துக்கு எடுப்போம் அப்போ அந்த மூணு குடையர் ஏழில் இருக்கார் அப்போ மூணு குடையர் ஏழில் இருக்கார் அது திதிசூனியம் பெற்ற கிரகம் நீசம் பெற்ற கரகத்தினுடைய தொடர்புள்ள அது இருக்குது பார்வையில் இருக்குது அப்போ பொண்ணு கல்யாணம் ஆகணும் மூணு தான் ஆபரணம் மூணு தான் ஆபரணம் மூணாம் இடம் தான் அபர்ணாங்கிற பேர் வந்துடும் ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த பொண்ணுக்கு வந்து மூணு குடியர் ஏற்கனவே திதிசூனியம் பாதகமாகி ஏழாம் இடத்துடன் தொடர்பில் இங்கே உட்கார்ந்துருக்கார் அந்த மூணாம் திதிசூனிய பாதகாதிபடியோ தொடர்பில் ஏழில் இருக்கார் இந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும்போது காலையில் ஒருக்க தாலி கட்டணும் ஓகே சாய்ந்தரம் இருக்க தாலி கட்டணும் இதுதான் பரிகாரம் இடம் கிட்டவங்களுக்கு ஆணாக இருந்தால் வீரிய பாதிப்பு இருக்கும் பெண்ணாக இருந்தால் திருமணத்துக்கு மூணாம் இடம் தான் முயற்சி இடம் தான் முயற்சி நான் வேலைக்கு போக முயற்சி பண்ணுறேன் சினிமாவில் நடிக்க முயற்சி பண்ணுறேன் நல்ல சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி அலைகிறேன் முயற்சி பண்ணுறேன் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுறேன் நல்ல வீடு வாங்க முயற்சி பண்ணுறேன் நான் ஸ்போர்ட்ஸில் திறமையாக வெற்றி கொள்வதற்கு முயற்சி பண்ணுறேன் அதே மாதிரி மீடியாவில் பேசுறதுக்கு முயற்சி செய்கிறேன் சினிமாவில் போய் நடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் ஒரு டூ வீலர் மெக்கானிக்காக முயற்சி செய்கிறேன் பிஇ ட்ரிபிள்இ படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் எஸ்ஆர்எம்மில் தான் படிப்பேன்னு முயற்சி செய்கிறேன் ஆதரில் தான் பேசுவேன்னு முயற்சி செய்கிறேன் மூணாம் இடம் தான் முயற்சி அப்போ அது போய் ஏழாம் மடத்தோட போய் தொடர்பு கொண்டு திதிசூனியம் பாதகமாகி திருமணத்துக்கான முயற்சியே அந்த குடும்பத்தில் இல்லை எடுக்கலை அப்போ அவங்களுக்கு சில பரிகாரம்லாம் சொல்லி இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு முயற்சி எடுக்க மாட்றாங்க இந்த பொண்ணும் திருமணத்துக்கான இன்ட்ரெஸ்டே இல்லை அப்போ அந்த பொண்ணு ஒரு திருமண கட்டத்துக்குள்ளே கொண்டு போகணும் மூணாம் தான் இயங்குதல்னு பேர் இயக்கம் அப்படின்னாலே மூணாம் தான் என் பிள்ளைக்கு திருமண ஆசையே இல்லைங்க அப்படிங்கிறாரு அப்போ நீ டெய்லி சைக்கிள் ஓடு சாமி அந்த பிள்ளைகிட்ட சொன்னால் ஓட்டாது சைக்கிள் ஓட்ட ஓட்டு சைக்கிள் ஓட்டினா கல்யாணம் நடக்கும்னு சொன்னால் ஓட்டாது நீ சைக்கிள் ஓட்டுப்பா உனக்கு வேலை கிடைக்கும் சைக்கிள் ஓட்டி கல்யாணம் நடந்து வச்சு ஐயோ மூணு குடையார் ஏழில் அப்போ மூணாம் இடங்கிற இயக்கம் மூணாம் இடங்கிறது இயக்கம் ஏழுங்கிறது திருமணம் ஸோ அவங்க ஒரே இடத்தில் முடங்கி கிடந்தால் யாராக இருந்தாலும் இப்படியும் இந்த இடத்துல ஒரு மூணு மணி நேரம் படுத்துகிட்டு மூணு நாளாக மூணு மாதம் என்ன என்னாகும் இதே இடத்துல ஒரு மூணு மாதம் உட்காந்தே இருக்கேன் உடம்பு என்னாகும் இயங்காமல் சாப் சாப்பிட்டு படுத்துக்கணும் தான் என்னாகும் பிரச்சனை வருமா வராதா அப்போ மூணாம் இடங்கிறது இயக்கம் அப்போ அது ஏழாம் இடத்துல இருக்குது அந்த பொண்ணை இயங்க சொல்லணும் அப்போ சைக்கிளில் பிரயாணம் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் ரெகுலராக அந்த பொண்ணு சைக்கிள் எடுத்து சுற்ற ஆரம்பிக்குது ட்ராவல் பண்ணுது போகிற வழியில் அந்த பொண்ணை பார்க்குறாங்க இது யார் பொண்ணு இந்த பொண்ணு டெய்லி சைக்கிள் இந்த பக்கம் வருதே போகுதே இது யார் என்ன லாஜிக்காக யோசிச்சா எல்லாமே பரிகாரம் உண்மை தான் பார்த்துட்டு இந்த பொண்ணு இருக்கே கேட்கலாமா இந்த பொண்ணும் போகும்போது வரும்போது அந்த கடையில் பிஸியாக இருக்குது பையன் வந்து பொக்கேஷா வச்சுருக்காரு கடை பிஸியாக இருக்குது நல்லா இருக்காரு இந்த பையன் நல்லா இருக்காரு இந்த பொண்ணு போட்டு பார்த்து போகிறாங்க கடைசி பார்த்தா ரிலேட்டிவ் ஒன்று கொண்டு ஏதாவது சொந்தம் பேசுனாக்க முடிஞ்சு போச்சு கல்யாணம் சூப்பர் சார் பரிகாரம் ஒரு ரூட் இல்லை என் பரிகாரம் வேறு வேறு இருக்கும் அன்னைக்கு ஒரு ஜாதகத்தை வாங்கிட்டு ருச்சி ஊருகா வாங்கினீங்களான்னு கேட்டேன் ஆமாம் சார் ருச்சி தான் வாங்கினேன் அப்படிங்கிறாரு சரி அது வாங்கினதுக்கப்புறம் இந்தந்த சம்பவங்கள் வந்துச்சானே ஆமாம் சார் இந்த சம்பவங்கள்லாம் வந்துச்சு சார் அப்போ ருச்சி ஊருவா வாங்கினது தப்பா ரைட்டானாரு சார் நல்ல விதமாக நடந்துட்டு இருக்கலாம் அப்போ வச்சுக்கோங்க போங்க ஸோ எல்லா காரகத்துவமும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் ஆல்ரெடி நமக்கு பிக்ஸ் பண்ணி இந்த இடத்த ஒரு புதுசாக டிசைன் பண்ணி வச்சிருக்கு எல்லாருக்கும் வெவ்வேறு கட்ட வெவ்வேறு கட்டத்தில் வரும் அதாவது பரிகாரங்கள் பரிகாரம் மாறும் இப்போ ஒருத்தரை ஏழாம் இடம் எட்டாம் இடத்தை பார்ப்பாங்க நான் வந்து நாலாம் இடத்தை பார்த்துட்டு மூணாம் இடத்தை பார்த்துட்டு ஓகே மூணு கூட நல்லா இருக்கேன் சீக்கிரம் கல்யாணம் போங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு நேரம் ஆப்போசிட் வீடுங்கிறது ஒன்பதாம் இடம் பாக்கிய வீடு ஸோ ஜோதிடத்தில் புதுப்புவையான முறைகள் தான் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாமே நீங்கள் திருமணத்துக்கு சொன்ன பரிகாரமே எனக்கு இப்போ எப்படி சொல்கிறது சைக்கிள் ஓட்டுறது மூணாம் இடத்துல இயக்கந்தாயி அது ஏழில் இருக்குது அது திதிசூனியம் பாதகம் அஷ்டமாதிபதியோட தொடர்பில் இருக்குது அப்போ அவங்க இயங்காமல் இருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க அவங்கள இயக்குதல் அவங்கள இயக்க வைக்குதல் அவங்கள செயல்படுத்த வைத்தல் இப்போ ஒரு தூண்டுகோள் இல்லாமல் எதுவும் நடக்காது தான் விரல் தூண்டி விடறமா இல்லையா விளக்கு சரியா இல்லைன்னா தூண்டி விடறமா இல்லையா தூண்டி விடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை தூண்டி விட்டாச்சுன்னா வண்டி சாதா ஓடிடும் பரிகாரமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப எளிமையாகவும் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து பொருள் செலவுலாம் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக இல்லை பரிகாரம் நம்மளை சுற்றியாக இருக்குது நான் அதுக்காக கோயில் தப்பு யாகம் பூஜை தப்புன்னு நான் சொல்ல வரலை அது பெரிய பொருட்செலவு அதெல்லாம் பண்ணணும் சில பேருக்கு பண்ணித்தான் ஆகணும்னா பண்ணித்தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சில பேருக்குலாம் வேறு வழியே இல்லை அது செஞ்சாகணும் ரொம்ப ரொம்ப ரேர் நான் அதை சொல்கிறது ஏன்னா அது அது அவங்க போய் செஞ்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோமம் பண்ணுறது இருந்தால் லேசு கிடையாது ஒரு ஹோமங்கிறது லேசு கிடையாது அது சாதாரண ஹோமத்தில் நூறு சதவீதம் ஆற்றல் இருக்குது நூறு சதவீதம் ஆற்றல் இருக்கு நீங்கள் நிறையா ஹோமாசனுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள் ஹோமங்கள் எடுக்கிறாங்க பண்ணுறாங்க இல்லையா இப்போ உதாரணமாக நரசிம்மருடைய ஹோமம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்னியில் அப்படியே ஆவகனமாக இருப்பார் நரசிம்மர் ஒரு தடவை கோயம்புத்தூரில் ஆணைகட்டியில் அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது ஆணைகட்டி ஆசிரமம் அதில் வந்து ஒரு மகா யாகம்னு ஒரு யாகம் நடக்கும் அது வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுவாங்க அந்த மகா யாகம் ருத்ர ஹோமம் நடக்கும் பொழுது அந்த அக்னியை ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி மாதிரி நிறைய பேர் எடுக்கிறோம் ஸ்டில்ஸ் எல்லாம் எடுக்கிறோம் அங்கே அந்த ஆசிரமத்தில் அதில் சிவன் அப்படியே எந்திரிச்சு அந்த கேசம்லாம் அப்படி பறக்கிற மாதிரி இருந்தது பார்த்துட்டு பிரம்மி பாருது அதுக்கப்புறம் ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் கொடுமுடியில் ஹோமம்லாம் முடிச்சுட்டு அந்த சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா சாம்பல் அப்படியே விநாயகருடைய உருவத்தில் இருந்தது இது என்ன ஹோமம்னா விநாயகருடைய ஹோமம் பண்ணோம் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் உண்மை நீங்கள் சொல்லும் போது எனக்கு சரி இது இன்னொன்று ஒன்று யாகம்னு ஒரு இடத்துல பண்ணணும் எங்கேனா கொடுங்கல்லூர் இருக்கு இல்லையா கொடுங்கல்லூர் கேரளா கொடுங்கல்லூர் பக்கத்தில் காரா ஜங்ஷன்னு ஒரு இடம் இருக்குது காரா கேஏ ஆர்ஏ காரா ஜங்ஷன்னு இருக்குது எனக்கு நெருங்கிய நண்பர் தாந்திரிகில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட் தாந்திரிகத்தில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட் என்னோட வயது குறைவானவர் பிரசாந்த்னு பேர் எக்ஸ்பர்ட் ஸோ மணி இதெல்லாம் அந்த மாதிரிலான எல்லாம் கிடையாது விட போய் ஒரு ஹோமம் பண்ணுறோம் இந்த தச தண்டம்ங்கிறது பத்து அடி அடிக்கிறது எதிரியை பத்து அடி அடிக்கிறது அந்த தச தண்டம் அப்படின்னு அந்த ஹோமம் அந்த ஹோமம் பண்ணி முடிக்கிறோம் எங்களுடைய கார் இட்டியோஸ் கார் நின்றுட்டு இருக்கு அந்த மரத்துலேருந்து ஒரு நாள் கூட தேங்காய் விழுகாதான் அதுவும் பச்சை தேங்காய் விழுகாது காஞ்சாதான் கீழே விழுகும் நைட் எட்டு மணிக்கு அந்த தேங்காய் விழுந்து கார் கண்ணாடி சுத்தமாக டேமேஜ் அதுக்கப்புறம் ஒருத்தர் ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு அவர் எந்திரிக்கிறாரு அந்த கேரள விளக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் மேலே தூம்பா ஷார்ப்பாக இருக்கும் அப்படியே அந்த தந்திரி ரொட்டேட்டாக விழுந்தார் அந்த விளக்கில் விழுந்துருந்தான் நிலம் என்ன இருக்கும் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பூஜைகள்லாம் பார்த்து பார்த்துருக்குறேன் நிறையா தசதண்ட பூஜை இந்த மாதிரி பூஜைகள்லாம் பார்த்துருக்குறோம் பண்ணியிருக்கிறோம் சில நண்பர்களுக்காக பண்ணியிருக்கிறோம் நண்பர் அதெல்லாம் நட்பு வட்டத்துக்காக கிளைண்ட்ஸுக்கெல்லாம் கிடையாது நட்பு வட்டத்துக்காக போய் பண்ணியிருக்கிறோம் அவர் சிங்கப்பூரில் இருக்காருடைய நெருங்கிய நண்பர் அவருக்காக ஒரு பெரிய பிரச்சனைக்கு அவர் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறாரு அவருக்காக பண்ணோம் ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கு இவ்வளவு நேரம் பரிகாரங்கள் அதுக்கப்புறமா வாஸ்து அண்ட் கர்ம யோக ஜாதகம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கான வந்துட்டு பதில்களை கொடுத்துருந்தாங்க இது மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்